ஆளுநர் மாளிகை தரப்புல இருந்தும் சரி, ஒரு அரசியல் கட்சியும் சரி, இதுக்கு வந்து பார்த்தோன்னா சிபிஐ இல்லை என்ஐஏ விசாரணையே வேணும் அப்படின்னு சொல்லி. இல்லை, என்ஐஏ வந்து விசாரிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதிகாரம் வந்துடுது. எப்போ வந்துருந்தா வெடிபொருள்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த அதிகாரம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் என்ஐஏக்கு. இதில் வந்து அவங்க சம்மந்தப்பட்டிருக்கனால அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக இதை விசாரிப்பாங்க. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம், இப்போ என்ஐஏ விசாரணை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு பக்கம் தமிழக காவல்துறை விசாரணை நடத்துவாங்க, இன்னொரு பக்கம் தமிழக காவல்துறையோட விசாரணை இல்லாமல் என்ஐஏ வந்து புதுசாக ஒரு வழக்கு பதிவு செஞ்சு அவங்க விசாரணை நடத்துவாங்களா, இல்லை தமிழக காவல்துறையோட இணைஞ்சு அவங்க வந்து விசாரணை நடத்துவாங்களா? அதாவது என்ஐஏக்கு வந்து இந்த வழக்கை மாற்றி அரசு உத்தரவிடலாம், தமிழக அரசு உத்தரவிடலாம், மத்திய அரசும் உத்தரவிடலாம், கோர்ட்டும் உத்தரவிடலாம், அவங்களே கூட இதை எடுத்துக்கலாம் இன்வெஸ்டிகேஷனுக்கு. எடுத்துக்கிட்டு இந்த கேஸை வந்து அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கேட்கலாம். கேட்டாச்சுன்னா அந்த இது இங்கே அனுப்பிச்சிருவாங்க, அதன் பேரில் அவங்க ஒரு எஃப்ஐஆர் போட்டு அங்கே ஃபர்தர் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். இல்லை அவங்க வந்து தீவிரவாதிகள் சம்மந்தப்பட்டிருக்காங்களா, தீவிரவாதம் இதில் இருக்குதா அப்படிங்கிறத அவங்க தனிப்பட்ட முறையிலையும் விசாரிக்கலாம். தனியாக வழக்கு பதிவு செஞ்சு தான் விசாரிக்கணுங்கிறது இல்லை, அந்த வழக்கு ஆல்ரெடி இருக்கு இல்லையா. இதில் வந்து அவங்கள தீவிரவாதம் சம்மந்தப்பட்டது தான் அவங்க விசாரிக்கிறதுக்கு தான் அந்த புலனாய்வு பிரிவு. அதனால் அவங்க அது சம்மந்தமாக அதை விசாரிப்பாங்க. தேவைப்பட்டால் அவங்களும் வழக்கு பதிவு செய்து இந்த வழக்கை மாற்றுறதுக்கு மத்திய அரசில் உத்தரவு வாங்கியோ கோர்ட்டு மூலமாக உத்தரவு வாங்கியோ அவங்க ஃபர்தராக பண்ணலாம். தமிழக அரசு உத்தரவு கொடுத்தா நேரடியாக பண்ணலாம். ஆக அதனால் இதில் வந்து ஏதாவது பின்னணி இருக்குது அப்படிங்கிறத வந்து சந்தேகப்பட்டாங்கன்னா, இப்போ உங்களுக்கே ஒரு சந்தேகம் இருக்குன்னா நீங்கள் நீதிமன்றத்தை அணுகிறீங்கன்னா நீதிமன்றமே உத்தரவு போடலாம், வாங்கி அதன் பேரில் அங்கே மாற்றலாம். அதனால் கஸ்டடி எடுத்து விசாரிக்கல உண்மைகள் தெரிய வரும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா அவருக்கு வந்து ஜாமீனுக்காக ஷூரிட்டி சைன் போட்டவங்க ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ அந்த நபர்களோட தூண்டுதால் இவர் வந்து இந்த குற்றச்செயலில் இந்த பெட்ரோல் குண்டு வீச இருந்தாருன்னா அவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான, அவங்க இந்த வழக்குக்குள்ளே எப்படி கொண்டு வரப்படுவாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு அந்த வழக்கு வந்து எப்படி ப்ராசஸ் ஆகும் சார் அவங்க மேலே? அதாவது இந்த வழக்கில் அந்த பெட்ரோல் வெடிகுண்டு வீசினதில் அவர் உதவி செஞ்சுருந்தா, அவங்களுக்கு தெரிஞ்சு நடந்திருந்தா, அவங்க இதில் சம்மந்தப்பட்டிருந்தா அவங்கள சேர்க்கலாம். ஜாமீன் கொடுத்ததுக்காக அவங்கள சேர்க்க முடியாது. யார் ஜாமீன் கொடுத்தாங்க, அவருக்கும் இவருக்கு என்ன உறவு, சொந்தக்காரங்களா, ஏன் கொடுத்த, ஏற்கனவே பல கேஸ் அவன் பேரில் இருக்குது, அவனுக்கு நீ ஏன் ஜாமீன் கொடுத்த அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி கேட்பாங்க. அப்புறம் அவருக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்கா அப்படிங்கிறதையும் விசாரிப்பாங்க. அவர் இவரும் திருப்பி அந்த ஜாமீன் கொடுத்தவரும் இவரும் ஒரு இடத்துல ஒன்றா போய் தண்ணி அடித்தாங்க, ஒன்றா சுற்றிட்டு இருந்தாங்க, சினிமாவுக்கு போனாங்க, ஒரு இடத்துல சந்தித்து பேசினாங்க அப்படிங்கிறது மாதிரி இருக்கா. அப்புறம் கால் டீட்டெயில்ஸ் அவரோட ஃபோனு இவரோட ஃபோனுக்கும் எடுத்து பார்ப்பாங்க. அதெல்லாம் பார்க்கையில் அதில் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னா நிச்சயமாக அவரையும் சேர்ப்பாங்க. சம்மந்தப்படாதவங்க ஒன்லி ஜாமீன் கொடுத்ததுக்காக மட்டுமே ஒருத்தர் சேர்க்க முடியாது. ஒரு வழக்கில் அவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களை விடவும் கூடாது, அது நிச்சயமாக நடக்கும். ஓகே சார், இப்போ வந்து ஆளுநர் மாளிகை ராஜ்பவன் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து ஆளுநர் வந்து தங்கியிருப்பார். இந்த சம்பவம் நடக்கிறப்ப வந்து பார்த்தோன்னா குடியரசுத் தலைவரும் வந்திருந்தாங்க, அவங்களும் வந்து பார்த்தோன்னா அந்த மாளிகையில் தங்குறதா இருந்தது. ஸோ இதுக்கு இடைப்பட்ட தருணத்தில் அந்த ஆளுநர் மாளிகைக்கு எவ்வளவு பாதுகாப்பு சார் இருக்கும், எத்தனை யூனிட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் இருக்கும்? பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் இவங்களுக்கெல்லாம் வந்து எஸ்பிஜி பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க, ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப்னு, அது தனி ரேஞ்சு.